Good morning students. Today we are going to see the topic is Tech Bloomers Unit 5. Tech Bloomers அப்படினா என்னன்னா டெக்னாலஜியில வல்லுநர்களா இருக்கக்கூடிய திறமை டெக்னாலஜி மூலமா திறமைசாலிகளை வெளியில கொண்டு வரது. அதான் தொழில்நுட்ப சம்பந்தமான அந்த சின்ன மலர்களை வெளியில கொண்டு வர பத்தின ஒரு lesson தான் இது. This lesson in the first in the introduction ல என்ன சொல்றாங்க அப்படினா இந்த lesson ல disabled persons இருப்பாங்கல்லையா அதாவது ஏதாவது உடல் குறைபாடு உள்ள உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்கல்லையா அவங்க அவங்களோட லைஃப்ல எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளவு பெரிய ஆளாய் இருக்காங்க அச்சீவ் பண்ணி இருக்காங்க அது எப்படி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி பெரிய ஆளாய் இருக்காங்க அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம் இதுல மெயின் டூ கரெக்டர்ஸ் யார பத்தி பார்க்க போறோனா அலிசா அண்ட் டேவிட் இவங்கள பத்தி தான் மெயினா பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்க்கு போலாம் இந்த ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம வீட்லலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா அந்த ஃப்ரிட்ஜ் அதுக்கு தேவையானதை தானா ஆர்டர் பண்ணிக்க முடியுமா அப்படினு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க ஆர்டர் பண்ணிக்க முடியுமா அப்படினா எஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க எப்படி அப்படினா பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி நம்ம அத ஆர்டர் பண்ணிக்கலாம் எது மூலமா அப்படினா ஈ-காமர்ஸ் அப்படிங்கற ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்ல நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படினா அதுக்கு இப்ப பால் தீந்துருச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து நமக்கு மில்க் இல்ல அப்படினா அதுவே என்ன பண்ணும் ஆர்டர் பண்ணி மில்க் கேக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி தான் நம்மளோட கேட்ரிஜ் பென் யூஸ் பண்றோம் இல்லையா அது என்ன பண்ணும் இங்க் தீந்து போகுது அப்படினா நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி இங்க் தீந்து போனதையும் நமக்கு வந்து சொல்லும் இந்த மாதிரி இங்க் தீந்துருச்சு அப்படிங்கறத நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம எதுக்கு இங்க் ஃபில் பண்றோம் இல்லையா அதெல்லாம் தான் எக்ஸாம்பிளா சொல்றாங்க நெக்ஸ்ட் பேரால என்ன சொல்றாங்கன்னா இந்த டீம் இந்த டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட விஷஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுது எப்படினு சொல்றாங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபிங்கர்ஸ் ஸ்வைப் பண்றது மூலமாவே நம்ம என்ன பண்றோம் நிறைய ரியாலிட்டிய இப்ப தெரிஞ்சுக்கறோம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து நார்மலா என்ன பண்றோம் ஒரு டிவி பார்க்கறோம் அப்படினா நமக்கு அந்த டிவி புரோகிராம் போர் அடிக்குது அப்படினா இப்ப உள்ள டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம ஒரு வாய்ஸ்ல பேசணும்னா போதும் நம்ம டிவி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது இப்ப வர ஸ்மார்ட் டிவிலாம் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற யூடியூபோ இல்ல ஃபேஸ்புக்கோ எது நமக்கு ஓபன் ஆகணும் எந்த वीडियोस நமக்கு வேணும் இப்ப நீங்க நியூஸ் கேட்கணும்னு இன்ட்ரஸ்டா இருக்கீங்களா உடனே அதை என்ன பண்ணோம் ஒரு நியூஸ் ப்ளே பண்ணோம் இல்ல சாங்ஸ் எனக்கு கேட்கணும் அது பர்టిక్యులரா இந்த சாங் எனக்கு வேணும் அப்படினாலும் அதுக்கெல்லாம் இப்ப டெக்னாலஜி ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணனும்னு அவசியம் இல்ல அத போய் தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் நம்ம பேசினாலே போதும் நம்ம கூகுள்ல எல்லாம் பேசறோம் இல்லையா வாய்ஸ்ல பேசி அத சென்ட் பண்ணோம்னாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆன்சர் பண்ணும் அதே மாதிரி தான் கெட்டில வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க நம்ம ஒரு டிராஃபிக்ல சிக்கிக்கிட்டோம் அப்படினா நம்ம வீட்ல இருக்கிற அந்த கெட்டில டீ போட்டு வைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தோம் அப்படினா அது என்ன பண்ணோம் நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த டீ ரெடி பண்ணி நமக்கு ஹாட்டான டீ ரெடியா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க